வணக்கம் நண்பர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோயில் வெள்ளிப்பிள்ளையார் என்று அழைக்கக்கூடிய அற்புத விநாயகர் ஆலயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோயில் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பேருந்து நிலையத்திலேருந்து தெற்கு நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் செல்லங்குப்பம் என்ற ஊரில் அமைஞ்சிருக்குது. இந்த விநாயகர் இந்த ஊர் மக்களால் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் என்று போற்றப்படுகிறார். இந்த விநாயகரிடம் சென்று நாம் வேண்டும் வரத்தை வேண்டும் விதத்தில் அளித்து பக்தர்களை திருப்திப்படுத்தும் விநாயகர் என்று இந்த ஊர் மக்களால் நம்பப்படுகிறது. ஆனால் தற்போது இந்த விநாயகர் கோயிலோட நிலைமையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த விநாயகர் கோயிலோட முகப்பு பகுதியிலேருந்து வலப்புறம் நோக்கி இந்த விநாயகரை வலம் வருவோம், வாங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விநாயகர் கோயிலோட உள்புறம் நுழைஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுகேது அமைந்திருக்கிற கற்சிலை இந்த கோயில் முகப்பில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து கொஞ்சம் தூரம் உட்பக்கம் நீங்கள் போனீங்கன்னா யாகசாலை அமைந்திருக்குது. இந்த யாகசாலையில் சங்கடகர சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களில் யாகங்கள் வளர்த்து இந்த விநாயகருக்கு சிறப்பு சேர்க்கிறாங்க. அடுத்தபடியாக இங்கே சிவனும் பார்வதியும் அருகருகே அமர்ந்து காணப்படும் தனி சன்னதி இந்த கோயிலில் உண்டு. நீங்கள் இந்த அம்மையும் அப்பனும் ஒருங்கே அமைந்திருக்கிற மாதிரி எந்த கோயிலும் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த அம்மையப்பன் காலில் விழுந்து வணங்கி எழுந்திருக்கும்போது நம்மை பெற்ற அம்மா அப்பா காலில் விழுந்து வணங்கி எழுந்திருக்கிற ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும். ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குன்னு தனியாக கிணறு ஒன்று உண்டு. இந்த கிணறுக்கு பக்கத்தில் முருகருக்காக தனி சன்னதி ஒன்று அமைச்சிருக்காங்க. இதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்துக்குன்னு தனி சன்னதி எல்லாம் அமைச்சிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் இந்த ஊர் மக்களால் 8 நாட்களுக்கும் மேலாக சிறப்பாக விழா எடுத்து நடத்தி இந்த விநாயகரை கொண்டாடுகிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலோட தற்போதைய நிலைமை என்னென்னா, இந்த விநாயகர் கோயிலில் முகப்பு பகுதியில் மேல் பகுதியில் இருக்கிற விநாயகர் உருவ பொம்மையில் விநாயகரை குறிப்பிடும் விநாயகர் என்று அடையாளம் காட்டக்கூடிய அவருடைய தும்பிக்கை உடைந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. அப்படியே நீங்கள் பக்கவாட்டத்தில் கொஞ்சம் மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தோட நிலைமையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கோபுரத்துக்கு மேலுள்ள கலசமும் தற்போது இல்லை. ஒரு கோயிலுக்கு சக்தி சேர்க்கக்கூடிய கோபுரத்தில் கலசமே இந்த கோயிலில் இல்லை. அடுத்து இந்த கோயிலை சுற்றிலும் இருக்கிற மதில் சுவற்றில் சினிமா போஸ்டர், திருமண விழா போஸ்டர் போன்ற போஸ்டர்களை ஒட்டி இந்த கோயிலை அலங்கோலப்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் பக்தர்களிடம் வேண்டுவது இந்த கோயிலுக்கு சிறப்பான வண்ண பூச்சிகள் அமைத்து கும்பாபிஷேகம், குடமுழுக்கு போன்ற சிறப்பு வைபவங்களை நிகழ்த்த நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, பொருளாதார வசதி படைத்த ஆன்மீக நண்பர்களின் பார்வைக்கும் கோயில் திருப்பணிகளை மேற்கொள்ளும் ஆன்மீக நண்பர்களின் பார்வைக்கும் சென்றடைய வரையும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. அப்போ தான் இந்த வீடியோ பெரும் பொருளாதார வசதி படைத்த ஆன்மீக நண்பர்கள் யாரேனும் ஒருவர் பார்வைக்கு சென்றடையும். அப்படி அவங்க பார்வைக்கு சென்று அடைஞ்சால்தான் இந்த கோயிலோட நிலைமையை சரி பண்ணி சீர்தூக்க முடியும். அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை நான் கோரிக்கை வச்சுக்கிறேன், இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணி இந்த கோயிலை சீர்படுத்தி செம்மைப்படுத்த முன்வாங்க. அப்படியே நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க நண்பர்கள் அனைவரும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுபோல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஷேரும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்குள்ளே தொடர்ந்து வெளியிட எனக்கு உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.